ஜெர்மனியில் இருந்து இந்தியா சென்ற தாய் எடுத்து விபரீத முடிவு. இந்தியாவின் கோவா மாநிலத்தைச் சேர்ந்த நிமிஷா வால்சன் என்ற பெண் தனது 18 வயது மகளை கொன்றுவிட்டு தானும் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் சில ஆண்டுகளாக வசித்து வந்த நிமிஷா வால்சன் என்ற பெண் தனது மகளுடன் இந்தியாவின் கோவா மாநிலத்தில் உள்ள பெற்றோரின் வீட்டிற்கு கடந்த வாரம் வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு நிமிஷா வால்சன் தனது 18 வயது மகளை கொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நிமிஷா வால்சன் அருகில் உள்ள வீட்டிற்கு சென்று அவர்களிடம் கார் சாவியை பெற்றுக்கொண்டு வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றுப்பாலத்திற்கு சென்றுள்ளார். பிறகு அந்த பாலத்திலிருந்து ஜுவாரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். நிமிஷா வால்சனின் தற்கொலை முயற்சியை பார்த்த மற்றொரு பாலத்தின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவரை மீட்டு உடனடியாக கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் அவர் மீது தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.